ஜான் ஹைட் 1904 ஆண்டு பஞ்சாப் மாநிலம் சியாஸ்கோட் நகரில் ஓர் மாபெரும் மாநாடு. அது இந்திய திருச்சபையின் செயல்பாட்டை உயர்த்தும் ஒரு மாநாடாக காணப்பட்டது. ஜெப அப்போஸ்தலன் என்று அழைக்கப்படும் ஜான் ஹைட் அம்மாநாட்டில் ஆற்றிய அருளுரைகள் எழுப்புதல் தீயை பற்ற வைப்பதாக அமைந்தன. பஞ்சாப் திருச்சபைகளுக்கு அது புத்துயிரை அளித்தது. ஜான் ஹைட் கிறிஸ்தவ அன்பிலும் பக்தியிலும் வளர்க்கப்பட்டவர். இறையியல் படிப்பை முடித்து ஆண்டவரின் சித்தம் செயல்பட தன் வாழ்வை அர்ப்பணித்தார். இந்திய நாட்டுக்கு சுவிசேஷம் அறிவிக்க கடவுளால் அழைக்கப்படுவதை உணர்ந்த அவர் 1892 ஆண்டு பஞ்சாப் மாநிலத்துக்கு வந்தார். திட்டமிட்ட உழைப்பினாலும் விடாப்பிடியான ஜெபத்தினாலும் வளர்ச்சி குன்றிய திருச்சபைகளின் நிலையை மாற்றியமைத்தார். திருச்சபைகள் வளர்ந்து பெருகியது. இவர் கண்ணீர் மல்க ஜெபிக்கும் பழக்கம் கொண்டவர். கிறிஸ்துவை அறியாத மக்களின் இரட்சிப்பிற்காகவும் கிறிஸ்துவை அறிந்தவர்கள் சத்தியத்தில் நிலைத்திருக்கவும் ஊக்கமாக ஜெபித்தார். ஆயிரக்கணக்கானோர் இரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் பெற்றனர். சுவிசேஷம் அறிவிப்பதில் தீவிரமாய் செயல்பட்டார். எழுப்புதல் தீ பற்றி எரிந்தது. தன்னை முழுமையுமாக இயேசுவுக்கு அர்ப்பணித்த இவர் எதிர்பாராத புற்றுநோயால் தாக்கப்பட்டார். இளம் வயதிலேயே தன் ஓட்டத்தை முடித்து 1912 ஆண்டு பிப்ரவரி மாதம் மகிமைக்குள் பிரவேசித்தார். இன்றைய இந்தியாவில் எழுப்புதல் என்னும் தீயை பற்றவைக்க ஜான் ஹைடை போன்ற இளம் உள்ளங்கள் எழும்பினாலன்றி இந்தியாவிற்கு விடிவு காலம் தோன்றுவது எப்போது? அன்பரே, ஜான் ஹைடை போன்று எழுப்புதல் தீயை பற்றவைக்க நீங்கள் ஆயத்தமா? மக்கள் நரகத்தில் விழுவதை தடுக்க வேண்டும். கடவுளுடைய இரத்தத்தால் மீட்கப்பட்ட ஆத்துமாக்கள் சேதமாகலாகாது.